நண்பர்களே வணக்கம். இப்ப கர்மாக்கெல்லாம் நம்ம பொறுப்பு ஏற்காதப்ப அது சுய தர்மமா செயல்படுதுன்னு பார்த்தோம். இப்படி சுய தர்மமா செயல்படுறப்ப கர்மாக்கெல்லாம் செயல்படுறது கிடையாது. இந்த நிலைமையில கர்மாவோட ஆதிக்கம் வந்து சுத்தமா அழிஞ்சு போகுது. நம்ம ஒவ்வொரு அசைவிலையுமே ஒரு பூரணமா அது ஜொலிக்குது. இதுதான் வந்து சகஜ சமாதின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில ஒரு புதுப்பித்தல் தானா நிகழுது. எல்லா அழுக்குமே எரிச்சு சுத்தமாயிடுது. இப்ப எந்த செயலையுமே நாம செய்யறப்ப அது நம்மளோட செயலா இருந்து நம்மளோட கர்மாவா இருக்குது. இதனால மேலும் மேலும் கர்மா ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா தானா ஏற்படுற தானா செயல்படுற கர்மா இல்லாம தானா செயல்படுற மன்னிக்கணும் தானா ஏற்படுற தானா செயல்படுற கர்மா எல்லாமே நம்ம செயலா இருக்கிறது இல்ல. எல்லாமே இறைவனோட செயலா இருக்குது. எது நாம செய்யறப்ப நம்மளோட கர்மாவா இருக்குதோ அதுவே தானா நடக்கும்போது இறைவனோட செயலா இருக்குது. இப்படி எல்லா கர்மாவுமே நாம செய்யாம தானா நடக்கிறதுக்கு நாம ஏதாச்சும் செய்யணுமா செய்ய முடியுமா? இப்ப ஒருத்தர் நம்மள திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மள அறியாம நமக்கு கோபம் வந்துருது. இது தானா தான் வருது. இதுக்கு நாம உரிமை கொண்டாடாத பட்சத்துல இத மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனா இந்த உணர்ச்சி எல்லாம் ஏன் வந்து நாம நம்மளுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஒரு உரிமையாளரா நம்ம செயல்படுறோம்? இதுவும் கூட நம்மள அறியாம தான் நடக்குது. நம்ம அப்படியே பழகி போயிட்டோம். நம்மள அறியாமலேயே இந்த கர்மோட முடிச்சு இங்கதான் ஏற்படுது. கர்மாவே இந்த இடத்துல தன்னைத்தானே ஏமாத்திக்குது. தானா நடக்கிறத நம்மோட செயல்னு நம்மள என்ன தூண்டுது? இந்த நிலைமையில தான் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுது. அதாவது தியானம் அனுஷ்டானம் இதெல்லாம் இங்க தேவைப்படுது. நம்மளோட செயலை தற்செயலா அமைச்சதா அமைச்சுக்க வேண்டி இருக்குது. நம்மளோட கர்மாவை சுய தர்மமா செயல்பட வைக்க வேண்டி இருக்குது. எல்லாத்தையும் நம்மளோட செயலா இல்லாம இறைவனோட செயலா பார்க்க வேண்டி இருக்குது. இதனாலதான் அஷ்டவக்கிர கீதையில செய்பவன் நான் என்னும் அகங்கார பெருநாகத்தால் கடிபட்டனை செய்பவன் நான் அல்ல என்னும் நம்பிக்கை அமுது அருந்தி இன்புற்று அப்படின்னு தியானிக்க சொல்றாங்க. நமக்குன்னு எந்த செயலும் இல்லாம சும்மா இரு அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாங்க. இன்னும் சில பேரு செத்தாரை போல திரி அப்படிங்கிறாங்க. சில பேரு எல்லாத்தையும் இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு அவனையே சரணடைன்னு சொல்றாங்க. எல்லாமே இறைவன் தான் செய்யறான், நம்ம வெறும் கருவி தான் தியானம் பண்ண சொல்றாங்க. தத்துவ ஞானி ஜேகே கூட என்னால எதையுமே சரி செய்ய முடியாது, எதை செஞ்சாலும் தப்பு தப்பாவே வருது, நானே குழப்பத்துல இருக்கேன்னு நம்மளோட இயலாமைய ஏத்துக்க சொல்றாரு. அதனால நம்மளோட இயலாமைய நாம உணர்ந்து ஏத்துக்கிறப்ப எதையுமே மாத்தி அமைக்கிறதுக்காக நம்ம போராட மாட்டோம். அப்புறமா என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நன்றி வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப நம்மளோட இயலாமைய நாமளே உணர்ந்து ஏத்துக்கிறப்ப நம்ம எதையுமே மாத்தி அமைக்கிறதுக்கு போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நிலைமையில தானால் நிகழ்ற எல்லாமே தன்னத்தை தன்னப்புல தானா தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. இங்க நம்மளோட தன்முனைப்பு மாத்திரம் எந்த முக்கியத்துவம் இல்லாம இருக்குது. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மரத்துல சூரிய ஒளி படுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப மரத்தோட நிழல் வந்து மரத்துக்கு அடியில உழுகுது. மரத்துல இருந்துதான் மரத்தோட நிழல் தோணுது. நிழல்ல இருந்து மரம் தோணல. ஆனா இந்த மரத்தோட நிழல் வந்து ஏதோ தாந்தான் மரத்தோட அடியில இருந்து மொத்த மரத்தையும் தூக்கி சுமப்பதா சொல்லிக்குச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இப்படித்தான் நடக்கிற செயல் எல்லாமே தானாவே நடக்குது. ஆனா ஒவ்வொரு செயலுமே தன்னோட நிழலா செய்தவன் அப்படிங்கிற ஒரு நினைவை விட்டுட்டு போகுது.
இப்ப கோபம் வந்து நம்மள அறியாம வருது வந்த பிறகுதான் கோபப்பட்டவன் அப்படிங்கிற நிழல் வந்து அங்க உதயமாகுது. கோபப்படுறவன் வந்து கோபத்தை உருவாக்கி கோபப்படுறது கிடையாது, ஆனா கோபம்தான் கோபப்படுவன உருவாக்குது. நாம அத மாத்தி புரிஞ்சுக்கிறோம். நாமளே கோபப்படுறதா நினைச்சு எண்ணிக்கிறோம், ஆனா உண்மையில கோபம்தான் நாங்கிற ஒரு நிழலை உருவாக்கிடுது. இந்த குளறுபடி எல்லாமே திரும்ப திரும்ப நடக்குது. நம்மளோட அறியாமைய பயன்படுத்திக்கிட்டு இந்த குளறுபடி வந்து தொடர்ந்து நடக்குது. நடக்கிறதெல்லாம் தானா தான் நடக்குது, அதுக்கு உரிமையாளர்னு யாரும் கிடையாதுங்கிற உண்மை வந்து நமக்கு தெளிவாக தெரியறதில்ல. நாம எதை பார்க்கிறோமோ அதோட தன்மைக்கு ஏற்ப ஒரு எதிர்நிலையான நான் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறோம். நாம வந்து இப்ப நம்ம தாய் தந்தைய பாக்குறப்ப அவங்களுக்கு மகனா நம்மளை பாக்குறோம், நம்மளோட நண்பனை பாக்குறப்ப அந்த நண்பனை நண்பனா பார்க்கும் தன்மையுள்ள ஒருவனை நம்மளுக்குள்ளார உருவாக்கிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட விரோதிய பாக்குறப்ப அந்த நபரை விரோதிய பாக்குற தன்மையில ஒருத்தரை நம்மளுக்குள்ள உருவாக்கிக்கிறோம். இப்படி நாம எதை பாக்குறோமோ அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நமக்குள்ளார ஒரு நான் உருவாகுது. அதனால இந்த காணப்படுற பொருள்ல இருந்து உதயமானவன் தான் இந்த காந்தவன் அப்படிங்கிறவன். இந்த காணப்படும் பொருளும் காந்தவனும் வேறு வேறு இல்லை. காணப்படும் பொருள் எப்பவுமே ஒரு காந்தவனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த காந்தவன் காணப்படும் பொருளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கான். அறியாமைய ஆதாரமா வச்சுக்கிட்ட இந்த போராட்டம் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்முடைய முட்டாள்தனத்தை ஆதாரமா கொண்ட இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நீடிக்குது. சரி, இந்த போராட்டத்தை நம்ம எப்படிதான் முடிவுக்கு கொண்டு வர்றது? நிகழ்ச்சி எல்லாமே தானா நடக்குது. தானா இருக்கிற இந்த நிகழ்ச்சி கனந்தோறும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குது. அதுக்கும் அதுவும் அப்பவே முடிஞ்சு போயிடுது. ஆனா இந்த நான்கிற உரிமையாளர் அந்த இடத்துக்கு வரப்ப நிகழ்ச்சி எதுவும் முடியறது கிடையாது, அது ஏதோ தொடர்கத மாதிரி ஆயிடுது. இந்த நான்கிற உணர்வு இந்த நிகழ்வோட போராடி அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்குது. இந்த போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையாவே அமைஞ்சிடுது. இது எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வர்றது? நம்மளோட முட்டாள்தனமான நடவடிக்கைய எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வர்றது? நாம முட்டாள்தனமா செயல்பட்டு தான் வரோம் அப்படிங்கிற அறிஞ்சிக்கிற ஒரு அறிநிலையில தான் நமக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குது. நாம வந்து நம்ம அறியாமலையால தவறா செயல்படுறோம் அப்படின்னு அறிஞ்சிக்கிற அந்த அறிநிலையில தான் ஒரு சரியான தீர்ப்பு நமக்கு கிடைக்குது. இப்ப வந்து நம்ம அறிவுனா என்ன, அறியாமைனா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியிருக்குது. அத நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.